ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வெண்டைக்காய் ஒடிக்கலாம் பாருங்க. எங்கள் தோட்டத்தில் வெண்டைக்காய் போட்டிருக்கோம், அந்த வாங்க வெண்டைக்காய். இப்போ வெண்டைக்காய் நம்ம ஒடிக்கலாம் வாங்க. கொத்தரங்க அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுத்தா என்ன அப்படி தான் கொத்தரங்க இருக்கு கேட்குதுங்க. வேறோட வந்துட போது கத்துக்கொள்ளையா? போன வருஷம் போட்டது நல்ல உயர உயரமா இருந்துச்சுமா. காய் ஒண்ணு எவ்வளவு நிற்கு? வெண்டைக்காய் கத்திக்கொள்ள கட் பண்ணும். வெண்டைக்காய் வெட்டுறது கத்திரியாது, பிக்க முடிய மாட்டேங்குது. இப்படி கொத்தரங்காய் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நான் பிரச்சனை, அது பிக்க முடியல. அவர் வந்து ஒரு அரை கிலோ சேர்த்து கொடுங்க, கட் பண்ணி கொடுத்துருவாரு. 20 காய் எடுத்துங்க. காயெல்லாம் முத்தி போச்சு, நல்லா பண்ணியா. சத்தமா பேசுங்க. சீனி உரங்காய் பொரியல் பண்ணா அவ்வளவு சூப்பரா இருக்கும். சாம்பார் வைக்கலாம், வத்த போடலாம். கல்லதான் உங்களுக்கு பிரியாணி போட்டு கொடுத்தல, என்ன பண்ணணும்? கத்தரிக்காய் நம்ம இடத்துல விளையாடுறதுனா அது ஒரு திங்ஸ் தானே, பறிக்கும் போதே ஒரு மனசு இதமா இருக்குல்ல. பாருங்க கத்திருக்கா, சூப்பராக இருக்கிறது. அடுத்தது பாருங்க வெட்டி போட்டிருக்கோம். என்ன காயினு பார்த்து சொல்லு பாப்பா. தேங்காய் கட்ட சொன்ன வந்துட்டாங்க. ஆமா இல்ல மட்டோட நீங்க இருந்திருந்தா உங்க இடம் போட்டு வச்சிருந்தோம்ல என் வண்டியிலதான் சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டீங்க வண்டியில வர வைக்கிட்ட முன்னாடி கூட உட்காந்து கூட்டு வந்துருமா இல்லையா? பாவம் சின்ன பிள்ளை கஷ்டப்படுங்க. என்ன பாட்டு விடு, கச்சா பாட்டு விடுப்பா. சரி போயிட்டு இந்த வர வர பாப்பா விஷய குடிச்சு கொடு. இதெல்லாம் கத்திரி வச்சு முள்ளங்கி செடி நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுன்னா ஒரு சந்தோஷம் தானே பாப்பா? ம், ஆமாம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தோட்டத்தில் வந்து இன்னைக்கு காயெல்லாம் நிறையா விளைஞ்சிருக்கு. தக்காளி, அவரங்காய், வெண்டைக்காய், கொத்தரங்காய். இப்போ முள்ளங்கி வைக்க போறியா? அதை அப்படியே பிடுங்கணும்ப்பா, ஆகிரு வரேன். பிடுங்க பாப்பா, பிடுங்க சாமி. நல்லா பெருசாக வந்துருச்சா? வேண்டாம் காட்டு, கொடி எடுத்து, கொடியை பொறுமையாக எடுத்து விடு. மேலே
எவ்வளவு நம்ம ரெண்டு நாள் முடிஞ்சப்ப குளிப்பு பார்த்தா